ஹாய் வியூஸ், இன்னைக்கு உங்கள் வில்லேஜ் ஆக்டிவிட்டி சேனல்ல ஆப்கானியை ஒழிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போறோம். ஆப்கானியை கைப்பற்றிய இந்த தாலிபான்கள் யாரு, மக்கள் ஏன் இவ்வளவு கொந்தளிப்போட ஆவேசத்தோடையும் இந்த தாலிபான்களை எதிர்க்கிறார்கள், மக்களுக்கும் இந்த ஆப்கானிய மக்களுக்கும் தாலிபான்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க, எங்களோட வீடியோஸை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தாலிபான் இயக்கம் முல்லா முகமது உமர் அப்படிங்கிறவங்களால நிறுவப்பட்டது. எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1989 ஆப்கானிய மக்களும் ஆப்கானிய நாடும் முழுமையாக சோவியத் யூனியன் கைவசம் தான் இருந்துச்சு. ஸோ அதை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முல்லா முகமது உமர் தான் வந்து முதன் முதல்ல இந்த தாலிபான் இயக்கத்தை ஆரம்பிக்கிறாருங்க. உமர் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா 1996 ஆப்கானோட தலைநகரான காபூலை வந்து இந்த தாலிபான் இயக்கம் கைப்பற்றி அவங்களோட ஆட்சியை முத முதல்ல கொண்டு வராங்க. தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்ததும் அவங்க முத முதல்ல போட்ட சட்டம் வந்து தொலைக்காட்சி இனிமேல் யாருமே பார்க்கல, தொலைக்காட்சியில் ஒளிபரப்பே கிடையாது, அதே மாதிரி இசை அப்படின்னு சொல்லி பாடல் அப்படிங்கிறது எங்கேயுமே ஆப்கானில் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது ரெண்டாவதாகவும், மூணாவதாக பெண்கள் வந்து பள்ளிக்கு செல்லக்கூடாது அப்படிங்கிறத மூன்றாவதாகவும், நான்காவது சட்டமாக இங்க இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அதாவது தலையிலிருந்து கால் விரல்கள் வரைக்கும் முழுமையா மூடக்கூடிய வகையில தான் உடைய உடுத்தணும் அப்படிங்கக்கூடிய சட்டத்தை வந்து போடுறாங்க. தீவிரவாத அமைப்புகள் செப்டம்பர் 11 ஒரு பயங்கர தாக்குதலை வந்து நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டது. அதற்கு இந்த தாலிபான் இயக்கம் வந்து ஆதரவா இருந்தது அப்படின்னு சொல்லி அமெரிக்க படைகள் வந்து சந்தேகப்படுது. அந்த டைம்ல தான் வந்து ஒசாமா பில்லாடனுக்கு வந்து இந்த தாலிபான் இயக்கம் உதவுது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. அதனால அமெரிக்கா வந்து ஒசாமா பில்லாடனை நீங்கள் வந்து எங்களிடம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி தாலிபான் கேட்கறாங்க. ஆனா அதற்கு அந்த தாலிபான் இயக்கம் வந்து மறுப்பு தெரிவிக்குது. அதனால அமெரிக்க படைகள் விரைவாக இந்த தாலிபான் ஆப்கானை வந்து தாலிபான் வசம் இருந்து கைப்பற்றுறாங்க. உமரின் ஆட்சி வந்து பறிபோன உடனே வந்து அந்த தாலிபான் இயக்கத்தோட தலைவர் உமர் வந்து தன்னோட இயக்கங்களை சேர்ந்தவர்களோட சேர்ந்து பயங்கர பிரச்சாரமும் நிறைய கிளர்ச்சிகளையும் புரட்சிகளையும் உருவாக்குறாங்க. அப்படி இருந்தாலும் அவங்களால வந்து எதுவுமே செய்ய முடியல. அமெரிக்காவோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த ஆப்கான் வந்து வந்துருச்சுங்க. ஆப்கான்லேருந்து வெளிவந்த உமரோட இயக்கங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் ஒரு சில காலங்கள் கொஞ்சம் காலங்கள் வந்து அங்கே தங்கியிருந்துச்சுங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த ஆப்கானில் 20 ஜனநாயக ஆட்சி வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. அதற்கப்புறமா இந்த 2020 அமெரிக்கா வந்து தாலிபான்களோட ஒரு ஒப்பந்தத்தை போடுது. நாங்கள் இன்னும் 14 இங்கே இருக்கக்கூடிய ஆப்கானில் இருக்கக்கூடிய தாலிபான் படைகளை வந்து சரிங்க, ஆப்கான் நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் வந்து இன்னும் 14 நாங்கள் திரும்ப பெறுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பில் ஒரு ஒப்பந்தத்துலையும் கையெழுத்திடுதுங்க. ஸோ அந்த அதனோட அடிப்படையில் தாங்க இப்போ இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் எல்லாமே தங்களோட படைகளை வந்து தங்களோட நாட்டுக்கு வர வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதையெல்லாம் நீங்கள் இப்போ நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நிறைய வீடியோஸில். இப்போ இருந்தாலும் ஆப்கானிய மக்கள் வந்து தாலிபான்கள் மறுபடியும் ஆட்சி பண்ணக்கூடிய இந்த விஷயத்தை மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளலை. எங்களுக்கு ஜனநாயக அரசோட அந்த ஆட்சி தான் வேண்டும், எங்களுக்கு ஒரு சுதந்திரமான ஆட்சி தான் வேணும், எங்களோட சுதந்திரம் பறிக்கப்படும் தாலிபான்கள் ஆட்சி செய்தால் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட முழக்கமாக இருக்குது. இருந்தாலும் அவங்க தன்னோட சுதந்திர தின விழா அன்னைக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்கொடியை கையில் எடுத்து அவங்களோட நாட்டு கொடியை பழைய கொடியை எடுத்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் இறங்கி பெண்கள் தான் அதிக அளவில் இந்த போராட்டத்தில் வந்து பங்கு கொண்டிருக்காங்க. ஸோ அதனால் எப்படியும் வந்து ஒரு சுதந்திரம் வேட்கை, மறுபடியும் ஒரு சுதந்திர போர் நம்ம இந்தியாவில் நடந்த மாதிரி ஒரு சுதந்திர போர் வந்து ஆப்கானில் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு புரட்சியை வந்து கையில் எடுத்து அவங்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. தாலிபான் மக்களுக்காக நாமளும் ஆதரவு கொடுப்போம். அவங்களோட சுதந்திரம் பறிபோகாமல் மீண்டும் அவங்களுக்கு ஒரு ஜனநாயக ஆட்சி அமைக்க நாமளும் உதவிக்கரம் நீட்டுவோம் அப்படின்னு சொல்லி எங்களோட வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். எங்களோட சேனலை முடிச்சிருந்தா உங்களுக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் இன்னும் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.